ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வந்து நமஸ்தே நமஸ்கார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால் வின்டர் வீஸ் ஈவெண்ட் பார்க்குறோம். என்ன ப்ரோ ரொம்ப நாளாக வீடியோ காணோன்னு சொல்ல உங்கள் இது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதுக்கு காரணம் வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைக்கல, ஒன்றும் அதை மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் வீடியோ சரியாக போட முடியல. கிடைக்கிற டைம் நம்ம ஃப்ரீயாக வந்து உங்களுக்காக வீடியோ போடுறதுக்காக வந்திருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இந்த டீஷர்ட் நம்ம எவ்வளோ டைமண்ட் எடுக்கிறோம், இது ஒர்த்தா இல்லையா அந்த ஈவெண்ட்டு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இஎம்பி அது இதுன்னு எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம டைரெக்டாக ஒரு ஹாய் சொல்லிவிட்டு டைரெக்டாக ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். எங்கே அந்த ஈவெண்ட் நியூஸ் ஃபீல்டில் இருக்கும். ஓகே, கோ கொடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராயிடலாம். ஓகே, மொதல் எடுத்து நான் ஒரு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எப்போவுமே அது இது நோபு தெரிசு அது என்ன பண்ணாதீங்க, சும்மா இந்த கிளிக் அடிங்க, இந்த சைடில் ஏரோ மார்க்கில் டிக்கெட் கிடைக்குன்னு கிளிக் அடிச்சு விட்டு ஒரு 200 ஸ்பீட் டப்புக்குன்னு பல்க் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரேர் ஐட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் சொல்கிற ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு 200 டைமண்டில் ஐ காட் தட் பண்டில், அந்த நீல கலரில் விண்டர்லேண்ட் டெவிலண்டர் பண்டல் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து ஒரு 10 ஸ்பின் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரைஸ் போட்டிருக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அதுக்கு மிச்ச ப்ரைஸ் போல். ஓகே, நிறையா நம்மகிட்ட இருக்குது. ஓகே சரி, அடுத்து அதேமாதிரி கச்ச 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 கச்சனை பண்ணி விட்டு 100 ஸ்பின்னை போடலாம். 100 ஸ்பின்னில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஏதோ சின்ன சின்ன அதுவும் ரேர் ஐட்டம்ஸ் கணக்கில் தான் இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன ரேர் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஒன்றும் கச்ச கச்ச கச்சன்னு 100 ஐட்டம் பண்ணிவிட்டு போடுவோம். இப்போ பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சக்க சக்க போடுறான் பாருங்கள். ஐ பிளாக் டீஷர்ட் கிடச்சிச்சு, வேறு லெவலு பிளாக் டீஷர்ட். இது நிறைய ஓல்டு பிளேயர்லேயும் பாப்பு, எனக்கு ஜஸ்ட்டு 600 டைமண்டில் கிடச்சிச்சு. பாவம் ஓல்டு பிளேயர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அழுதுருவாங்க போல். ஓகே, அடுத்து நம்ம ஓகே இந்த பிளாக் டீஷர்ட்டை பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலெட்டில் போய்ட்டு எங்கே அந்த ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, முத ஒரு சிரிப்பை போட்டுடலாம் ட்ரெஸ் கிடச்சதுக்கு. ஒரு டான்ஸையும் ஒன்று போட்டு ஒரு ஏகே மட்டும் போட்டு விட்டுடலாம். ஓகே, எனக்கு நல்லா காமெடியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சீக்கிரமாக கிடச்சிருக்கு எனக்கு இந்த ஐடியில், அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. சரி, நியூஸில் போய்ட்டு ஒன்று நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் ஃபுல்லில் போய்ட்டு என்னென்ன நமக்கு இப்போ தேவை, ஜஸ்ட் இந்த டபுள் பேரில் இந்த க்ளோ ஆல் மட்டும்தான் தேவை. க்ளோ ஆல் கூட எனக்கு தேவையில்ல, டபுள் பேரில் கிடச்சா கூட போதும், நான் இந்த ஈவெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டபுள் பேரில் மட்டும்தான் இப்போ எனக்கு வேணும். டபுள் ரேஞ்ச், சிங்கிள் மைனஸ் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் மூமெண்ட் ஸ்பீடு. ஸோ நல்லா தான் இருக்கும் இந்த பவர். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இந்த டபுள் வேலை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். யோசிச்சு யோசிச்சு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, கலெக்ஷனில் போய் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். எங்கே நம்மளோட எங்கடா அது, ஓகே எங்கடா போச்சு, இங்கே டபுள் வேல் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு இருக்குது, நம்ம இல்லை 3 இருக்குது. ஆக்சுவலாக 3 டபுள் வேல் வச்சுருக்கோம். சரி, இந்த 4 எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாமா யோசிச்சு யோசிச்சு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம வேறு வழி இல்லை, இப்போ எடுத்து தான் ஆகணும், கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம அந்த டபுள் பேலுக்குள்ளே போயிடலாம். அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் இந்த டபுள் வேலை எத்தனை ஸ்பீனில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது அதே மாதிரி நான் சொன்னிட்டு இருக்காங்க, வேறு நாளில் அந்த மைக் ஆஃப் பண்ணி ஸ்டிக் ஸ்டிக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 200 டைம் டப்புன்னு போட்டு விட்ருங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனை ஒரு ஸ்கேட் போர்டு கொடுத்துருங்க, அதுவும் அந்த ரேர் ஐட்டம் இருந்தது. ஓகே, அடுத்த ஸ்பின்னு டக்குன்னு போட்டு டபுள் வேலை கொடுத்துருவாங்க. பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்பீட், கிட்டத்தட்ட 400+ 600 1000 நேமில் கிட்டத்தட்ட அந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாச்சு. நீங்களே சொல்லுங்கள் இது ஒர்த்தபிளான ஈவெண்ட்டாக இல்லை ப்ரோ எனக்குலாம் பிடிங்கிட்டாங்க ப்ரோ அப்படின்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ வந்து மிச்சம் இருக்குது கரடி க்ளோவால் அந்த லூட் பாக்ஸு ஒரு ஸ்கேட் போர்டு, இது மட்டும் தான் இப்போ மிச்சம் கிடக்குது. ஸோ ஜாலி, இன்றைக்கி சரியான லக்கி டே தான் நமக்கு. மிச்சம் 4000 டைமண்ட் மிச்சம் ப்ரோ. இப்போ 4400 டைமண்ட் இருக்குது, இதை வச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு முதல் கிரேட்ஸ்க்குள்ளே போயிட்டு கிரேட்ஸை திறந்துடலாம். மிச்சம் இருக்குது அந்த கிரேட்ஸு பண்டில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கிரேட்ஸில் எப்படியும் நீங்கள் பர்மனெண்ட் கொடுக்க மாட்டானுங்க. சரி, இதனால ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு, கிடைக்கல. சரி, அனதர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அப்படியும் கிடைக்கல. சரி ஓகே, பண்டில் ஓப்பன் பண்ணி நிஜமாக எனக்கு ப்ளூ கலர்னால் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும், எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர்லேயே நமக்கு இந்த பண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. சரி, இதையே வந்து ஓப்பன் பண்ணிடலாமா, ஓப்பன் பண்ணியாச்சு, வேறு லெவலில் இருக்குது. சரி, இதை எக்யூப் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் எக்யூப் பண்ணால் தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். சரி ஓகே, இது கொடுத்துட்டு ஃபுல் எக்யூப்பை தட்டலாம். ஐயோ மாறி கோப்ரா பண்டில் அந்த இதுக்குள்ளே போயிடுச்சு. சரி ஓகே, மாஸ்க் வழியாக தொட்டுட்டு மாஸ்க் வச்சு ஃபுல் எக்யூப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இது கூட இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கலெக்ஷனில் போய் பார்த்தேன். கலெக்ஷனில் போனால் நம்ம டபுள் பேரில் எடுத்தோம்ல அந்த வெப்பன்ஸு, வெப்பன்ஸில் போயிட்டு நம்ம அதை டபுள் பேரில் எடுத்துடலாம். நீங்கள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் ரேட்டிங் சொல்லுங்கள். நல்லா ஒர்த்தபுளாக இருக்கா இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஷார்ட் கனுக்கு போயிடலாம். போய் டபுள் பேரில் கையில் எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும், ப்ளூ கலருக்கு ப்ளூ வந்து மேட்ச் ஆகிடும்.
ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே அடுத்து வந்து நம்ம மிச்சம் இருக்க டைமண்ட்ஸ்க்கு முதல் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் டீஷர்ட்டை போட்டு எக்கே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் மெயினாக எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க, ப்ரோ பிளாக் டீஷர்ட்டை போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் சர்சன் எக்கே பண்ணி காட்டுறேன். அது ப்ளஸ் ஜாஸ் பேண்ட்டு போட்டு நம்மக்கிட்ட ஒரு இது பர்பிள் கலர் ஷூ இருக்குது, அதையும் வந்து எக்யூப் பண்ணிவிட்டு தலையில் வெள்ளை கொண்டை, எங்கே அந்த வெள்ளை கொண்டை சர் சர்சன்னு போயிட்டு வெள்ளை கொண்டையும் வந்து எக்யூப் பண்ணும் அதுக்கு வெள்ளை கொண்டை. அப்புறம் ஆர்டிக் ப்ளூ மாஸ்க்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எப்படி இருக்குது காம்பினேஷன் சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சரி ஓகே. அடுத்து நம்ம இப்போ வந்து மிச்சம் இருக்குது டைமண்ட் இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன், 4000 டைமண்ட் வச்சிருக்கேன் ஒரு மனசாச்சு இல்லாமல் இதை என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க கேட்டால், கண்டிப்பாக இது வர அப்கமிங் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நான் ஸ்பின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தண்டனக்க டான்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். அப்கமிங் ஈவெண்ட்னா அப்போ இருக்க ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ண போகிறது இல்லையானா பண்ண போகிறேன். எந்த ஈவெண்ட் நானே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பின் பண்ண போகிற ஈவெண்ட்டு மணி ஐஸ்ட் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த அமௌண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ அந்த ஈவெண்ட்டில் நேற்று ஒரு பக் ஆயிடுச்சு, பேடிபில் நான் ஆல்ரெடி நிறையா ஸ்பின் 199 ஸ்பின்ல வச்சிருந்தேன், பட் ஏதோ பக்கில் வந்து ரீசெட் ஆயிடுச்சு இந்த கேமில். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ஸ்பின் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு. உங்களுக்கு அந்த நிலமை வந்துச்சான்னு சொல்லுங்கள். நான் மறுபடியும் ஸ்பின் பண்ணேன். ஓகே, மறுபடியும் இது இப்போ இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. அந்த அன்னைக்கு பண்ணும்போது லாஸ்ட்டு 2 ஸ்பின்லாம் வச்சிருந்தேன், பட் வேறு வழி இல்லாமல் பண்ண வேண்டிய நிலமை, அங்கே பக் ஆக்கி விட்டானுங்க ஃப்ரீ ஃபயர் காரணங்க. இப்போ ஓகே, வேறு லெவலில் அமௌண்ட் வந்துருச்சு, சூப்பர். டண்டன் சுட வேண்டிதான் அந்த மணிஸில் வர அந்த சுடுற அந்த இது தான் வேறு லெவலில் இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் தரீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே. அடுத்து யூஎம்பி, இந்த யூஎம்பியை ரொம்ப நாளாக எடுக்கலை நான், 1 மந்த் ஆகி முடிய போகுது கிட்டத்தட்ட, நான் எடுக்காமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் ஸ்பின்னை போட்டு இதை நம்ம எடுத்துடலாமா? ஓகே, ஓம் க்ரீம் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து டப்புன்னு ஸ்பின் பண்ணி லாஸ்ட் ஸ்பின்னை போட்டு வச்சேன். கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து வேறு லெவலில் நம்ம கொடுத்துட்டாங்க, வேறு லெவலு ப்ரோ. எனக்கு இது பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே வெப்பன்ஸ், ஓகே. இப்போ வெப்பன்ஸில் போயிட்டு நம்ம யூஎம்பி அப்டேட் செகண்ட் லெவல் போடலாம். ஐயோ, செகண்ட் லெவல் போடுறது ஒன்று 2 டோக்கன் தேவைப்படுது, நான் ஏமாறியா? சரி ஓகே, நம்ம ஏமாறக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணேன், இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேரெக்டாக எலைட் பாஸ்க்குள்ளே போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எலைட் பாஸில் அப்படி என்ன ஒரு கேட்டிங்கன்னா, எலைட் பாஸில் ஒரு பாக்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அந்த ஒரு பாக்ஸில் ஒரு 2 டோக்கன் தரமாட்டாங்க. ஒரு நப்பாசியில் தொடர்ந்தேன், பட் 1 டோக்கன் தான் கொடுத்தான். சரி, மிச்சம் ஒரு 16 டைமண்ட் இருக்குல்ல, அந்த 16 ஒரு 10 டைமண்ட் வச்சு 1 டோக்கன் வாங்கலாம்னு ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஐட்டம்குள்ளே போயிட்டு அடுத்து இது ஸ்பின் பண்ணி எடுத்தேன். ஓகே, வேறு லெவலு, இதையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து செகண்ட் லெவல் போட்டுடலாம். செகண்ட் லெவல் போட்டால் ரீலர் ஸ்பீட் வந்து டபுள் மைனஸ் ஆகாது, சிங்கிள் மைனஸ் தான் ஆகும். ஸோ செகண்ட் லெவல் போடலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட டாப் இன்குபேட்டர் யூஎம்பியும் இருக்குது, பட் அது வரைக்கும் சும்மா இது அப்டேட் ஆகிறதுக்கு அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இது அப்டேட் ஆனாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வேறு வழி கிடையாது, சூப்பராக இருக்கும். சரி ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து வேறு லெவலில் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். சரி, இந்த அமௌண்ட்டையும் இந்த இதுக்கும் போகிறதுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸையும் நல்ல சமயம் மணி ஹைஸ்ட் ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம அந்த ட்ரெஸ்ஸாக நான் வரையா எடுத்தேன் ஈவெண்ட்டில், ஏற்கனவே நம்ம இந்த ட்ரெஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த உடம்பு திறந்துருக்க மணி ஹைஸ்ட் ட்ரெஸ் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தேன், அதை உங்களுக்கு வீடியோவில் காட்ட மாட்டேன். ஓகே, இதை கொண்டு வந்துட்டு இங்கே வச்சிடலாம். எந்த இதுக்கு பதிலாக வைக்கலாம்? ஓகே, கொடி தேவையில்லை இப்போதைக்கு, அதுக்கு போல இதை வைப்போம் கொண்டாடத்துக்கு. வச்சுட்டு எவனாவது இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க, அவனை சுட்டே கொடுக்க பார்த்துக்கோங்க. ஒழுங்காக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, மறுபடியும் படி சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப பண்ணிங்க, கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை போட்டு லைக் பண்ணாமலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை போட்டு சுட்டே கொடுங்க, இப்போயே சொல்லிட்டேன். ஓகேவா, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, மண்டை பத்திரம். ஓகேவா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், ஹாவ் எ கிரேட் டே.